யோகம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். பணம் அப்படின்ற டாப்பிக்கில் மலர் மருத்துவம் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போது பணம் அப்படின்றது ஒரு மாபெரும் சக்தி. இந்த பிரபஞ்சம் முழுக்கவே பணம் அப்படின்ற சக்தி நிரம்பி இருக்குது. ஆனால் ரிசீவ் பண்ணுற விதத்தில் தான் ஒவ்வொருத்தங்களும் நம்ம மாறுபடுறோம். அந்த டியூன் பண்ண அந்த ஃப்ரீக்வன்சி அந்த நம்ம வந்து கரெக்டாக மேட்சாக டியூன் ஆகணும்னு சொல்லுவாங்கள்ல. இப்போது டிவி போடுறோம், இந்த சேனல் வேணும் அப்படிங்கும்போது அந்த ஃப்ரீக்வன்சி அது வைக்கும்போது அந்த சேனல் சேஞ்ச் ஆகுது. ரேடியோனாலும் அப்படி தான், இந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கும்போது அந்த சேனல் நமக்கு ப்ளே ஆகும். ஸோ இவ்வளோ பணம் வேணும், இல்லை இந்த அளவுக்கு என்னோடய லைஃப்பில் பணம் இருந்தால் போதும், எனக்கு இவ்வளோ இருக்கணும் அப்படின்ற விஷயம், இல்லை இவ்வளோ பணம் இருந்தால் போதும் அப்படின்ற விஷயங்கள்லாம் தீர்மானிக்கிறது நாம தான். ஸோ பிரபஞ்சம் முழுக்க நிறைய பணம் இருந்தாலும் எனக்கு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு அப்படின்ற தீர்மானம் எடுக்கிறது நாம தான். பெரிய ஞானிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரபஞ்சம் அப்படின்றது ஒரு தாய் மாதிரி, அந்த தாய்கிட்ட ஒரு அம்மா கிட்ட நாம் குழந்தைங்க நாம் எவ்வளோ வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் அந்த அம்மா கிட்ட கேட்கும்போது அம்மா நமக்கு நிச்சயம் தருவாங்க. அது மாதிரி தான் இந்த பிரபஞ்சமும், நாம் எவ்வளோ பணம் கேட்டாலும் என்ன விஷயமா கேட்டாலும் எனக்கு இவ்வளோ வேணும், இந்தந்த விஷயத்துக்கு நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கேட்கும்போது பிரபஞ்சம் நிச்சயமாக நமக்காக ஹெல்ப் பண்ணும். கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இல்லையா, தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நம்ம கேட்கணும், நமக்கு இவ்வளோ வேணும், எனக்கு இந்த அமௌண்ட் வேணும் இந்த ஒரு விஷயத்துக்காக அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம மனம் விட்டு கேட்கணும். நெகட்டிவாக யோசிச்சு வச்சுருந்தோம், நமக்கு பணம் வேண்டாம், நமக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்ற யோசிச்சுருந்தோம்னா பிரபஞ்சமும் என்ன யோசிக்கும், ஓ இவ்வளோ போதும் போல் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கும். அவ்வளோதான் நமக்கும் தரும். சரி, இப்போ மலர் மருத்துவத்தில் பார்க்கலாம். இப்போது பட்ஜெட், இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க சில பேர். அவங்களுக்கெல்லாம் என்னென்னா, அவங்க என்ன மனநிலை அப்படின்னா சிக்கரி நெகட்டிவ் டைப். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒரு மாதம் பற்றாக்குறை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை ஏதாவது நகையை அடகு வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்போது அது சிக்கரியோட நெகட்டிவ் டைப். அப்புறம் இதுவும் சொல்லுவாங்க, எனக்கு இன்னொரு 10,000 ரூபாய் இருந்தால் போதும், என்னோடய எல்லா செலவுகளையும் என்னுடைய எல்லா இதையும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு 15,000 இல்லை 20,000 ஒரு பர்டிகுலராக இந்த ஒரு அமௌண்ட் இருந்துச்சுன்னா நான் வந்து எனக்கு ஐ எம் கம்ஃபர்டபுள் அப்படிம்பாங்க. அவங்கெல்லாம் என்னென்னா சிக்கரியோட நெகட்டிவ் டைப்பு. சில பேர் இப்படி சொல்லுவாங்க, எனக்கு ஒரு பைக்கு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் சிக்கரி டைப். அதாவது ஏதாவது ஒரு விஷயம் அது மட்டும் போதும், வீடு மட்டும் கிடச்சா போதும், வேறு எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் சிக்கரி டைப் தான். ஸோ இது மட்டும் போதும், பட்ஜெட் லிமிட் கோட்டா இந்த மாதிரி பேசுகிற எல்லாருமே சிக்கரி நெகட்டிவ் டைப். இவங்க சிக்கரி எடுத்துக்கும் போது அவங்க என்ன கேட்குறாங்களோ இது இவ்வளோ மட்டும் போதும் அப்படிங்கும்போது அதை சீக்கிரமாக அவங்களுக்கு அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வசதிகள்லாம் தேடி வரும், அவங்க அதை அச்சீவ் பண்ணிவிடுவாங்க. அதாவது இப்போ அவங்க சிக்கரி எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ப்ரமோஷன் கிடைக்கும். இவ்வளோ இவ்வளோ இருந்தால் போதும் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 15,000 எனக்கு வந்து மந்த்லி வந்து ஜாஸ்தி வந்துச்சுன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சிக்கரி எடுத்துக்கும் போது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம், இல்லை ஒரு வேறு ஒரு ஜாப் கிடச்சி எக்ஸ்ட்ரா ஒரு 15,000 அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு வீடு மட்டும் போதும், இல்லை ஒரு கார் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சிக்கரி எடுத்துக்கும் போது அவங்க அந்த கோலை சீக்கிரம் அடைஞ்சிடுவாங்க. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, பணத்தை வந்து எது ஃபீஸு 2,00,000 அடையங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மலைப்பு ஒரு அமௌண்ட்டு சொல்லும்போது இவ்வளோவா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஃபோன் பார்த்துட்டா கூட 20,000 அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மலைப்பாகவும் ஒரு அடையங்கப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா அவங்க வந்து ஹார்ன் பீம் அதை ரெமெடி அவங்க எடுத்துக்கும் போது அதில் அவங்க பாசிட்டிவாக ஆகுறாங்க. பாசிட்டிவ் ஆகும்போது ஏ அப்பா இவ்வளோவா அப்படின்னு கேட்குறவங்க இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் ஸ்டேட்டுக்கு, அந்த பாசிட்டிவ் மைண்ட் ஸ்டேட்டுக்கு அவங்க வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு மைண்ட் ஸ்டேட் வந்து, அதாவது இந்த ரெமெடியெலாம் எடுத்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா கூரையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டும் அப்படி கிடையாது. பாவர்ட்டி கான்ஷியஸில் இருக்கிற நம்மளை பாசிட்டிவ் ப்ராஸ்பெரிட்டி கான்ஷியஸுக்கு அது கொண்டு வருது. அதாவது நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற நம்மளை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு கொண்டு வரும்போது சில வாய்ப்புகள் நம்மளை சுற்றி உருவாகுது. அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணும்போது நமக்கு பணம் வர்றதுக்குண்டான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ ராக்ரோஸ் வந்து யார் எடுத்துக்கலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப லோவாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கும்போது எதுக்குமே வழி இல்லை, ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ராக்ரோஸ் எடுத்துக்கும் போது அவங்களோட தேவைகள்லாம் சரியாயிடும். அதாவது ராக்ரோஸ் அப்படின்றது ஆன்மாவில் வேலை செய்யும், அந்த ஆன்மாவை அது பூஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். இப்போ பார்க்க போகிறது வைல்ட் ரோஸ். இந்த வைல்ட் ரோஸ் ரெமெடி வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இது யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா சில பேர் வாழ்க்கையில் எந்த ஒரு பிடிப்புமே இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த வைல்ட் ரோஸ் ரொம்ப யூஸ் ஆகும். ப்ளஸ் சில பேர் வந்து
சம்பளம் கிடைச்சா 5வது நாள்லேயே ஃபுல்லாக காலி பண்ணிவிடுவாங்க, ஒரு 5-10 நாள்லேயே ஃபுல்லாக காலி பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கும் வைல்ட் ரோஸ் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து பணம் மேன்மேலும் பெருகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதாவது தண்ணீர் வந்து ஊற்று போல், அதாவது எடுக்க எடுக்க நீர் சுரக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வந்து வைல்ட் ரோஸ் எடுத்துக்கும் போது இவங்க பணம் ஸ்பெண்ட் பண்ண இவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நிறைய கடன் இருக்குது, இதை எப்படி நம்ம தீர்த்துக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க காஸ் மஸ்டர்டு இந்த ரெண்டு ரெமெடி சேர்த்து எடுத்துக்கும் போது அதுக்கு உண்டான வழிமுறைகள் நிச்சயமாக அமையும். அவங்களுக்கு அந்த கடனை அவங்க சீக்கிரமாக செட்டில் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி தரும் இந்த ஒரு மஸ்டர்ட் அண்ட் காஸ் மலர் மருந்து. அதுக்கப்புறம் சில பேர் வந்து ரொம்ப கடன் வச்சுருப்பாங்க, இவ்வளோ கடனை நான் எப்போ தான் அடைக்க போகிறேன் அப்படிங்கும்போது அவங்க வந்து மஸ்டர்ட் காஸ் ஹார்ன்பீம் இதை சேர்த்து எடுத்துக்கும் போது அவங்க சீக்கிரமாக அதை அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வசதிகள்லாம் அவங்கள சேர்ந்து கூடி வரும். இப்போது சில பேர் பார்த்திங்கன்னா எப்படி பேசுவாங்கன்னா, எனக்கு இது மாதிரி ஒரு வீடு வேணும், இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கணும், இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இது மாதிரி ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட ஆசை கற்பனை எல்லாம் அப்படி பயங்கரமாக பெருசாக இருக்கும் இது மாதிரி வேணும் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்காக ஒரு சின்ன முயற்சி கூட எடுக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து நெகட்டிவ் கிளைமேட்டிஸ், அவங்க கிளைமேட்டிஸ்ன்ற ரெமெடி எடுத்துக்கும் போது அந்த ஃப்யூச்சரில் இப்படி இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா, அதை எப்படி அச்சீவ் பண்ணலான்னு ப்ரெசன்ட் லைஃபுக்கே வந்து அவங்களோட மைண்ட் ஸ்டேட்டு ப்ரெசண்ட்டுக்கு எழுதிட்டு வந்து, ஸோ அந்த கிடைக்கணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு உண்டான வழிமுறைகளை உருவாக்கி தரும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் ஸ்டேட்டாக இதை கொண்டு வந்து கொடுக்கும் கிளைமேட்டிஸ் அப்படின்ற ரெமெடி. சொல்லுவாங்க இல்லையா டே ட்ரீமர், பகல் கனவு காணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த லாட்ரி டிக்கெட்டை இந்த மாதிரிலாம் யோசிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கிளைமேட்டிஸ் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். மஸ்டர்ட் அப்படின்ற மருந்து வந்து காரணமே இல்லாமல் சோகமாக இருப்பாங்க, அதாவது ஏதோ கப்பலே கவிழ்ந்த மாதிரி, லைஃபே இனிமேல் எல்லாமே எதுவுமே இல்லை, ஜீரோ மாதிரி அப்படி ரொம்ப சோகமாக இருப்பாங்க. என்னன்னு போய் கேட்டால் என்னன்னே சொல்ல தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க மஸ்டர்ட் எடுத்துக்கும் போது அந்த எந்த சோகத்தில் இருக்கிறாங்களோ எதுனே தெரியாமல் ஒரு இருண்ட ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க அதிலிருந்து வெளியே வந்து நிறைய ரொம்ப நல்லா அச்சீவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் மஸ்டர்ட் டைப் இருக்கிறவங்களுக்கு மஸ்டர்ட் எடுத்துக்கும் போது ரொம்பவே அவங்க அதிலிருந்து ஒரு நிறைகுடம் மாதிரி அவங்க ரொம்ப லைஃப் அவங்க நல்லா அமையும் மஸ்டர்ட் எடுத்துக்கும் போது. சரி, இப்போ நான் சொன்ன இந்த மாதிரி மனநிலைகளில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த ரெமெடிஸ்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ மலர் மருந்து எடுத்துக்கோங்க, லைஃப் மைண்ட் ஸ்டேட்டை நல்லா வச்சுக்கோங்க, உங்களோட லைஃப்பும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.